வணக்கம். 1001 இரவு அரபு கதைகள் பற்றி பார்த்துட்டு வர்றோம். கதை கேட்குற மாதிரி சந்தோஷம் உலகத்தில் என்னங்க இருக்குது? அதுவும் யாராவது சொல்ல சொல்ல நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கப்ப நம்ம அந்த கற்பனை உலகத்தில் பயணப்படுவோம் பாருங்க, அதுதான் ரொம்ப சிறப்பு. சரி, நம்முடைய கதையை நிறுத்திட்டு வந்த இடத்துக்கு போவோம். ஒரு வணிகமும் பூதமும் பற்றிய கதையை ஷாரியாத் சொல்ல ஆரம்பிக்கிறா. அப்படி சொன்னால் அந்த கதையில் வர்ற செய்தி என்ன அப்படின்னா, ஒரு வியாபாரி பேரிச்சம்பளை கூட்டைய பேரிச்சம்பளை சாப்பிட்டு கீழே ஓட, அதில் ஒரு பூத கிளம்பி என் மகனை கொண்டு விட்டேன்னு சொல்ல, ஐயோ இது நான் ஒன்றும் செய்யலையேன்னு அவன் சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது, உன்னை கொல்ல போகிறேன், சரி நான் என் கடமையெல்லாம் முடிச்சுட்டு வரேங்கிறப்ப, அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் வியாபாரி மான்குட்டியோடு வர்றாரு. அவர் தான் இதை கேட்டுட்டு, இரு என் கதையை கேளு, இந்த மான் யாருன்னு சொல்கிறேன், ஒருவேளை உனக்கு இறக்க வந்துச்சுன்னா தண்டனையில் கால் பகுதியே குறைய, சரின்ட்டுச்சு போதும். அப்போ தான் அவருக்காக சொல்கிறாரு, இந்த மான் யாருன்னு அவர் சொல்லிட்டு வர்றப்ப அவ மனைவி செஞ்ச கொடுமையெல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. இதில் எங்கன கதையை நிப்பாட்டிருந்தோம் அப்படின்னா, நாளைக்கு விழாவுக்காக ஒரு பசுவையும் கன்றையும் கொள்ளலாம்னு நினச்சப்ப, அப்போ அந்த வேலைக்காரன் வந்து என்னுடைய மனைவிக்கு அமிச்சா, இந்த கொளுத்த பசு, இந்த கொளுத்த கன்று, அது ரெண்டும் அழுகுது இவரை பார்த்து. இவருக்கு என்னன்னு புரியலை. அவன் கொண்டு போனவன் திருப்பி ஓடியாந்து இவரை பார்த்து, ஐயா வேண்டாம், என் மகன் வந்து இந்த கன்றுக்குட்டி வீட்டுக்குள்ளே வந்தோடனே என்னப்பா அந்நிய ஆடவர்களையெல்லாம் கூட்டிகிட்டு வர்றீங்கன்னு கேட்டா, என் மகளுக்கு கொஞ்சம் மந்திர தந்திரம் தெரியும். அப்படியா, என்ன சொல்கிற அப்படின்னு மகளை கூப்பிட்டு பேசுகிறோடனே, இது யார் தெரியுமா, இதுதான் உங்களுடைய மகன், அந்த பெரிய பசு உங்களுடைய மனைவி, உங்கள் மூத்த மனைவி இருக்காளே, அவர் ரெண்டு பேரையும் நீங்கள் வெளியூர் போயிருந்தப்ப இந்த மாதிரி மாற்றிட்டா, அதுவும் இப்போ வெட்டி கொள்ள சொல்கிறா, என்ன செய்யலாம், ஐயோ காப்பாத்தேன் அப்படிங்கிறான் அந்த வியாபாரி. சரி நான் காப்பாற்றுறேன், ஆனால் ரெண்டு நிபந்தனைகளுக்கு நீங்கள் வந்து எனக்கு கட்டுப்படணும். என்னதுன்னு கேட்டான் வியாபாரி. ஒன்று, நான் இதை மாற்றினோடனே அழகான இளைஞன் நான் மாறிடுவான், அவன் உங்கள் மகன், அவனை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அடுத்ததாக, இந்த கொடுமையெல்லாம் செஞ்சால உங்கள் மனைவி, அவளை நான் விருப்பப்பட்ட உருவத்துக்கு மாற்றுறதுக்கு அனுமதி கொடுக்கணும். இவனுக்கு இருந்த கோபத்தில் சரின்ட்டான். அதே போல் அவள் ஒன்று அந்த மந்திர சக்தியால் கண்ணுக்குட்டிய இளைஞனை மாற்றினான், திருமணம் நடத்தி வச்சாங்க. அவளுடைய மனைவியை மான்குட்டியாக மாற்றினான், அதை கையில் பிடிச்சிக்கிட்டு நான் வந்தேன், அந்த மான்குட்டி தான் இது, வஞ்சனை செய்தவள், அதற்குரிய தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவளை நான் அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன். இந்த கதை உனக்கு பிடிச்சிருக்கா சொல். உடனே பூதம் சொல்லிச்சு, பிடிச்சிருக்குன்னு சொல்லக்கூடாது, இதை கேட்டோன்னு ஆச்சரியமா இப்படி இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு நான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. சரி, இந்த வியாபாரியினுடைய அந்த கொலையில் கால் பகுதியை கழிச்சிட்டேன் சொல்லி முடிச்சுட்டு, கொல்ல போகிறப்ப ஒரு வியாபாரி ரொம்ப தூரத்துலேருந்து ரெண்டு நாய் கொலைக்கிற சத்தம் கேட்டுச்சு, அதோடு வந்தான். என்னன்னு திரும்பி பார்த்தோடனே அந்த வியாபாரி வந்தான், இதே மாதிரி கேட்டான், பூதத்திட்டு அவனும் கேட்டுக்கிட்டான், இந்த பாரு என் கதையும் கேளு, கேட்டுட்டு நான் வந்து இந்த வியாபாரி பாவம் அப்பாவி, அவனுடைய வாழ்க்கையில் அவன் தப்பிச்சு வரலாம் நல்லது, ஒரு கால் பகுதியை அதையும் கழிச்சுக்கோ. சரி உங்க கதையும் சொல்லி கேட்போம் அப்படின்ச்சு போதும். இப்போ பாருங்கள், கதைக்குள்ள 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 கதை எல்லோரும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. முதல்ல கதை கேட்க ஆரம்பித்தவன் அரசன், கதையில் வரக்கூடிய பூதம் கதை கேட்குது, பூதத்திட்ட கதை சொல்கிறதுக்கு ஒருத்தர் வர்றான், அந்த கதையில் ஒரு கதை வருது. இப்போ இந்த நாய்க்குட்டி ரெண்டும் யாருன்னு உங்களுக்கு சொல்லட்டுமா அப்படின்னு அந்த கேட்டான். ஆ சொல்லு அப்படின்னோடனே அந்த புதுசாக வந்த வியாபாரி ஆரம்பித்தான். இது சொல்லிக்கிட்டே வந்த என்ன பண்ணால், அரசே பொழுது விழுந்து விட்டது, அதனால் நீங்கள் என்னை கொன்று விடலாம், கதையை பிறகு பார்ப்போம். இல்லை இல்லை இல்லை, நான் உன்னை கொல்ல மாட்டேன், நீ கதையை முடி, எனக்கு இது ஆச்சரியமாக இருக்கிறது, பகல் பொழுது போகட்டும், மீண்டும் இரவு வரட்டும், நீ வந்து கதையை சொல் என்று சொல்ல, அவள் அந்த நாளிலும் கொலை செய்யப்படாமல் தப்பித்தாள்.
அந்த இரவு மீண்டும் அரசன் வந்தான். சகோதரிகள் இருந்தார்கள். சரி சரி, கதையை ஆரம்பி என்று அரசன் ஆர்வமாக கேட்டான். அவள் கதையை தொடங்கினாள். நாய்க்குட்டிகளோடு தானே அந்த வியாபாரி தன்னுடைய கதையை ஆரம்பித்தான். ஏ பூதமே, இந்த அப்பாவி வியாபாரியை கொள்ளாதே. ஏனென்றால் உலகத்தில் தீயவர்கள் யார் என்பதை தெரிந்து கொள். என்னோடு பிறந்தவர்கள் இரண்டு பேர், மூத்தவர்கள், நான் இளையவன். இருக்கிற செல்வத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் வாழ்ந்து வந்தோம். ஒரு நாள் என் மூத்த சகோதரன் செல்வத்தை எல்லாம் விற்று அயலகத்தில் சென்று வியாபாரம் செய்ய போகிறேன் என்று போயிட்டான். சில ஆண்டுகள் கழித்து ஒரு நாள் காலையில் எங்கள் வீட்டு வாசலில் ஒரு பிச்சைக்காரனை பார்த்தேன். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு யோசித்தேன். அவன், தம்பி என்னை தெரியலையா, சொத்தெல்லாம் போயிருச்சுப்பா, நான் உன்னை பார்க்க வந்தேன். சரி அண்ணா, நீங்கள் கவலைப்படாதீங்க, என் கூட இருங்க அப்படின்னு நான் சொன்னேன். ரெண்டாவது சகோதரனும், நானும் போய் வியாபாரம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னப்ப நான் சொன்னேன், வேண்டாமே அப்படின்னு சொன்னேன். கேட்கலை. போய் சொத்தை இழந்துட்டு அவனும் திரும்பி வந்தான். அவனையும் நான் தான் காப்பாற்றினேன். இப்போ நாங்கள் மூணு பேருமா சேர்ந்து வியாபாரம் பண்ணுவோம் அப்படிங்கிறப்ப நான் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து வியாபாரத்தை ரொம்ப செழிப்பாக பண்ணோம். இதோடு இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குங்க. என்னாச்சு தெரியுமா, எங்கள் அண்ணன் ரெண்டு பேரும் சேர்ந்து வாவா வெளிநாட்டில் போய் நம்ம வியாபாரம் பண்ணால் நிறைய பணம் கிடைக்கும், வேண்டான்னே சொன்னால் கேளுங்க, நீங்கள் ரெண்டு பேரும் பட்டப்பாடு எனக்கு தெரியும், ஏதோ ஒன்று ஆயிருக்கு போய் சமாளிச்சிட்டோம், வேண்டாம் சும்மா சொன்னால் கேளுன்னே சரின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று பணமாக்கி 6,000 தினார் ஆக்கிட்டு அதில் 3,000 தினார் ஒரு இடத்துல புதைச்சி வச்சுருவோம், நஷ்டம் ஏற்பட்டாலும் வந்து வியாபாரம் பண்ணிக்கலாம்னு சொல்லி நாங்கள் புறப்பட்டு போனோம். கடலில் கப்பல் வழியாக போகிறப்ப ஒரு பெரிய பட்டணத்தை பார்த்தோம். எங்கள் நாங்கள் கொண்டு போன பொருளெல்லாம் விற்க ஆரம்பித்தோடனே பெரும் செல்வம் எங்களுக்கு கிடச்சிது. இந்த பெரும் செல்வத்தை வச்சு நாம் மூணு பேர் நல்லா வாழலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தப்ப ஒரு பிச்சைக்காரி ஒருத்தி ரொம்ப ஏழ்மையோடு வந்து நின்னான். நான் அவளை பார்த்து என்னம்மா வேணும்னு கேட்டேன். அவள் என் சகோதரர்களை கொஞ்சம் ஒத்து ஒத்து பார்த்துக்கிட்டே இருந்தா. பார்த்துட்டு என்னை தனியாக கூப்பிட்டு போய் என் உருவத்தை வச்சு தீர்மானிக்காதீங்க, நான் நல்லவ, எனக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு கேட்டா. அப்படி வாழ்க்கை கொடுங்கன்னு கேட்ட உடனே அந்த வியாபாரி வாழ்க்கை கொடுத்தாராம். அந்த பிச்சைக்காரி யார், அந்த நாய்கள் யார், இதெல்லாம் நமக்கு ஒரு மர்மமாகவே இருக்குது. இந்த மர்மம் தொடர்ந்து நீடிக்கட்டுமே. இனி வரும் நாட்களில் கதையை தொடர்ந்து பார்ப்போம். 1001 இரவு, அராபிய இரவு கதைகள் தொடர்கின்றன. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள், கண்டிப்பாக கேளுங்க, நான் கேட்டுருக்கேன். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.